ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் ஒரு 10 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் தான். காலையில் 4 மணிக்கு எழுந்துருச்சு. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் வந்து மொடவாட்டுக்கால் வந்து அதிக கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறது மொடவாட்டுக்கால். என் ஃப்ரெண்டோட இது வந்து ஃப்ரெண்டோடைய ஷாப்பு. இது மாதிரி இருக்கு, இப்படி சாப்பிடணும் அப்படின்றத வந்து நான் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கஸ்டமர்கிட்ட சொல்லும் போது இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நல்ல ஹெல்தி ஃபுட் தேடுறது, நிறைய பேர் நாங்களே நல்ல ஃபுட் எல்லாம் தேடுறோம், கிடைக்கல. காசு அதிகமாக கொடுத்தாலும் நல்ல சாப்பாடு கிடைக்கல, வயிறு கெட்டு போகுது, நிறைய பிரச்சனை வருது. சரி, அந்த மாதிரி நம்மள மாதிரி நிறைய பேர் தேடுவாங்க இல்லையா, அதனால ஆரம்பிச்சது தான். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம் சார். கடை ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. முன்னாடி வந்து நாங்கள் காலையில கடை ஜூஸ் கடை மட்டும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பாரம்பரிய உணவுகளை வந்து மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி உணவுகளை வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னா சூப் வெரைட்டி, வாழையில கொழுக்கட்டை, கேழ்வரகு அடை, கேழ்வரகு அடையிலேயே முருங்கைக்கீரை போட்டு ஒரு நாள், பொன்னாங்கண்ணி கீரை ஒரு நாள், உடக்கத்தான் கீரை, இந்த மாதிரி கீரை வந்து டெய்லியும் மாறிட்டே இருக்கும். அப்புறம் உப்புருண்டை, முளகட்டின சுண்டல்லே கம்பு, கொள்ளு, பச்சைப்பயிறு, மூக்கடலை எல்லாமே வேக வச்சதும் இருக்கு. இந்த மாதிரி பச்சையாகவும் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு நிறைய இடத்துல தேடி எங்களுக்கு அது நல்ல ஃபுட்டு அப்படின்றது கிடைக்கல. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்றதாக நம்ம முயற்சி பண்ணி இது ஒரு 1 இயராக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த எனக்கே ரொம்ப டயர்டாக இருந்தா அதை சாப்பிடும்போது இன்னும் எனக்கு ஒரு அந்த டயர்னஸும் போயிடுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுற ஒரு பெனிஃபிட் எல்லாமே எனக்கே இதுலேயே தெரியுது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸும் அதை மோஸ்ட்லி லைக் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்காது, அது வந்து ஏற்காடு அது மாதிரி தான் கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கு. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாழையில கொழுக்கட்டை நம்ம நார்மலாக வீட்டில் செய்யறதை விட இந்த வாழையில நம்ம ஸ்டஃப் பண்ணி செய்யும் போது அதனுடைய பெனிஃபிட் எல்லாமே அதில் வந்து போகுது. அதே ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் ஒரு 10 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் தான். காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த ஜூஸ் போட்டு அதை கொடுக்கறது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த ஜூஸ் நாங்கள் காலைல நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம், அப்புறம் எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், அதையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இப்போ ஒரு 3 இயர்ஸாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஹாஸ்பிட்டல் செலவு மிச்சமாகுது எங்களுக்கு. அதே சமயத்தில் நல்ல ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுக்கறது, திரும்ப முதலீடு கூட இல்லாமல் எங்களோட உடல் உழைப்பு, அந்த காலையில் எந்திரிக்கிறது, இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இப்போ 3 இயர்ஸில் நாங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து கடையும் வந்து டெவலப் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து மக்களால் தான் எங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குது. அது நம்மளால நாலு நல்ல பொருள் சாப்பிட்றோம், நாங்களும் சாப்பிட்றோம், எங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு வருமானமும் வருது, கஸ்டமரும் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. கொரோனாக்கப்புறம் நல்ல மக்கள் வந்து ஹெல்தி ஃபுட் எது, ஜங்க் ஃபுட் எது நல்லா தெரிஞ்சிருக்கு. லட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்களே ரெடி பண்ணுறது. இது வந்து இந்த லட்டு சரி, நாங்கள் அந்த பேப்பர் போடணும் அப்படின்றது வந்து குழந்தைங்க வந்து அதை லைக் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் எங்களுக்கு அதை வந்து போடணும் வேண்டாம், ஏன்னா நம்ம இப்போ திணை வாங்குறோம்னா அந்த திணை வந்து இந்த கலரில் தான் இருக்கும் அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இது வந்து ராகி, அதாவது கேழ்வரகு லட்டு, அது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன், கலர் இப்படிதான் வரும் அப்படின்ட்டு. தோல் இரு ரிமூவ் பண்ணிட்டு தான் அந்த உளுந்துதான் சாப்பிட்றாங்க. ஆனால் இது வந்து கருப்பு உளுந்து. இது வேர்க்கடலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நம்ம தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி அதில் வேர்க்கடலையே ஆயில் இருக்கும். அந்த லட்டும் வந்து சரி பார்த்தீங்கன்னா ஹெல்தியாகவும் தான் செய்யும், ஹெல்தியாக தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய குழந்தைங்களே இதை லைக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சாப்பிடும்போது. ஒரு அந்த டேஸ்ட்டுக்காகவே இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த ஒரு லட்டு வாங்கினா கூட நெக்ஸ்ட் டைம் இல்லைங்க எனக்கு ஒரு 5 லட்டு கொடுங்க, 10 லட்டு கொடுங்க அப்படின்னு கஸ்டமர்கிட்டே நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கு. ஃபீட்பேக் வந்து எப்படின்னா நல்லா இருக்கு, நல்லா பண்றீங்க, நல்லா நீட்டா கிளீனா இருக்கு, சாப்பிடவும் டேஸ்டா இருக்கு. அதாவது நல்ல பொருளையே வந்து சுத்தமா டேஸ்டா கொடுத்தாதானே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஃபீட்பேக் நல்ல ரிசல்ட் தான் சார். இங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். 10 மணிலேருந்து நம்ம சீஃப் குக்கு இவங்க தான் இந்த ஒர்க்கை எல்லாத்தையுமே பாத்துக்கிறது. இவங்க இல்லைன்னா இந்த டேஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ப்ளஸ் எங்களோட மிஸ்ஸஸும் சேர்ந்து பாத்துக்கிறாங்க. இந்த லட்டு பிடிக்கிறது, இந்த சூப் வைக்கிறதுலாம் இவங்க ஸ்பெஷலிஸ்ட். நிறைய பயிற்சி வகுப்புகள்லாம் போனோம், எப்படி செய்யலாம். நான் என்னோட ஹஸ்பண்டுமே ப்ராக்டிக்கலா போயிட்டு செய்யறத பார்த்தோம். எங்களுக்குள்ள ஒரு ஐடியா வந்தது. ஸ்டார்டிங் டைம் வந்து 3:30 ஸ்டார்ட் ஆயிடும் சார். 3:30 9:30 வரைக்கும் கடை இருக்கும். இவங்க 3 hours குக்கிங் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து 3:30 இங்க வெளியில வந்து ஷாப் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, சேல்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா வேலை பாத்தீங்கன்னா 10 மணிலிருந்து வேலை செய்வாங்க. இல்ல சார், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். காலையில 10:00 ஸ்டார்ட் பண்ணுவோம், ஈவினிங் 10 மணி வரைக்கும் இங்க வேலை இருக்கும். அதாவது உள்ள கிச்சன் உள்ள வேலை இருக்கும். கிச்சன்ல வந்து வேலை செஞ்சுன்னா இன்னொன்னு ஒரு கிளாஸ் டைம் எடுக்கும். ஏன்னா பவுடர் சூப்னா வாங்கினோமா, பவுடர் கொட்டினோமா, கலந்தோமா அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைவா அன்னன்னைக்கு கீரை வாங்கிட்டு வந்து எதாவது மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கோ அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதோ அன்னைக்கு அந்த மெனு. முடவாட்டுக்கால் டெய்லி இருக்கும், ரெகுலரா வாங்குறவங்களும் இருக்காங்க. இது வந்து மெயினா கோதுமை பூலிங்க, நாங்க மைதாவில செய்யறது இல்ல.
எல்லாமே கோதுமையில தான் போலி சார். கோதுமையில கோதுமை மாவு போலி, அதுல வந்து ஸ்வீட் இருக்கு, தேங்காய், கடலைப்பருப்பு, வேர்க்கடல, இது பூர்ணம் ஸ்டஃபிங்ல வரும். இது வந்து காரப்போலி, இதுல வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, இதுல நம்மள ஊன மசாலா இருக்கும் சேர்க்கிறோம். எல்லாம் மைதால கொடுப்பாங்க, நம்ம கோதுமையில ரெடி பண்ணுவோம். சில பேர் கேட்பாங்க ஏன் ரேட்டு இவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த பச்சரிசி மாவு தானே, இந்த கொழுக்கட்டைக்கு ஏன் இவ்வளவு ரேட்டு, இந்த வாழையில கொழுக்கட்டைக்கு ஏன் இவ்வளவு ரேட்டு, 20 ரூபீஸ் ஒரு பீஸ் வருது. இந்த சைஸ் வந்து இப்போ சைஸ்க்கு வந்து இது வந்து சாப்பிட்டுட்டு 5 பீஸ் 10 பீஸ் வாங்கிட்டு போறவங்களா இருக்காங்க. ஏன்னா டேஸ்ட்டு அதோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். இன்னும் அதுக்குள்ள வந்து தேங்காய், வேர்க்கடலை, நாட்டு சக்கரை, ஏலக்காய், சுக்கு, நெய், இதெல்லாம் பூர்ணமா சேர்த்து நாங்கள் செய்யறோம். சுக்கு எதுக்கு சேர்க்கிறோம்னா, இப்போ தேங்காய் சில பேர் நெஞ்சு கறிக்கும், அதனால அது கூட சேர்த்து பண்றோம். இது நல்ல ஃபீட்பேக், நல்லா இருக்கு அப்படின்ட்டு. வாழையில வேக வைக்கும் போது வாழையில இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸும் அதுல கிடைக்கும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இன்னும் இயற்கைக்கு மாறுமோ, இன்னும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம், இன்னும் நம்ம ஆரோக்கியமா இருக்கும்.